வெல்கம் டு கீதாஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி சூப்பரான நண்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு சளி பிடிச்ச நேரத்துலலாம் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷலாக இந்த வரி நண்டு வச்சு குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வரி நண்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்களெல்லாம் இந்த வரி வரியாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், அதுதான் வரி நண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய எலுமிச்சைப்பழ சைஸில் புளியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கிழாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாங்க. கண்டிப்பாக வெந்தயம் போட்டு தாளிங்க, ஏன்னா நண்டு சூடு, அதனால் வெந்தயம் போடுறதுனால நல்லாயிருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா போட்டு பொடியாக நறுக்கி வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 10 பல் பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. தோலோட தான் நான் இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். பத்தாட்டி நம்ம அதுக்கப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும் போது சீக்கிரத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். சூப்பராக நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டே இருக்குது. இந்த நண்டு குழம்பு நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். நல்லா இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா 2 பழுத்த தக்காளியை 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லா ஒரு வாசம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறேன். இது நல்லா வதங்கட்டும். எப்போவுமே எந்த குழம்பு செய்தாலுமே நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அரைக்கிற பொருள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது அரைச்சி செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகுலாம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு பொடியிலே மஞ்சத்தூள் இருக்கும் தான், இருந்தாலும் இதை சேர்த்தாரீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்படி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு புளிப்பு காரெல்லாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி வச்சு இப்போ இதை நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கணும்ல, அதில் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இதோட ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சதை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா அரைச்சி இதை வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காயிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தட்டை வந்து ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தா அந்த மிளகாத்தூளோட வாசம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுண்டி நல்லா, இதுவே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தேங்காவை அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு குழம்பு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு நல்லாவே இன்னும் நல்லா திக்காகவே இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நண்டு குழம்பு வச்ச உடனே வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். இப்போ நான் அலசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கிறேன். நண்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துருவோங்க. நல்லா நண்டு எப்படி வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக ஆகிடும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நண்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 8-10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுவோம்.
குழம்பு நல்லா திக்காவே இருக்கு. நமக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இருந்தால் மிளகு பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருந்தது, நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மூடி ஒரு 8 லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு, அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியான போல இருந்தது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதில் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்ல ஒரு வாசம் வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. வீடே கம கமன்னு நல்ல ஒரு வாசம் வருது. சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நண்டெல்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரெய்னி சீசன்லலாம் நான் இங்கே நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நெஞ்சில சளி இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இதே நீங்கள் பிடிச்சிருந்தா இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ இதை மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறேன். நல்லா கம கமன்னு வாசமா வருதுங்க. கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நல்லா கிள்ளி போடுங்க. கொத்தமல்லி எல்லாம் இதில் போட தேவையில்ல, கருவேப்பிலை மட்டுமே போட்டு இறக்கிடலாங்க. இப்போ நான் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அட்டகாசமான வரி நண்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நம்ம ஆஃப் பண்ண உடனே இறக்கி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்கி ஆட்டோமேட்டிக்காக திக் ஆகிடும். ஏன்னா தேங்காய் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குழம்பு திக் ஆகிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.